வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனா எவ்வாறு கொரோனா வைரஸை மேனேஜ் செய்தது வெற்றிகரமாக. நடா சொல்கிற, நீதான் போன வீடியோஸ்லாம் சொல்லியிருந்த என்ன நடக்குது தெரியாது, ஒபேக் வால், சைனானா வந்து அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு மர்மமான ஒரு கண்ட்ரியாக இருந்ததுலாம் சொல்லிட்டு இருந்த. இப்போ திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீ அப்படின்னு பார்த்தா, இதுவும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். எப்படி சொல்லியிருப்பேனோ, பல வீடியோஸில் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்ற மாதிரி கிளியராக வந்து சில பிக்சர்ஸ்லாம் வந்து வூஹான்லேருந்து வந்திருக்கு. யாருமே மாஸ்க் போடாமல் பல விதமான கூட்டத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கானுங்க. இது எப்படிங்க முடியும்? அதுதான் வந்து என்னுடைய ஒரு இந்த வீடியோ போடக்கூடிய ஒரு நோக்கமே. எப்படி முடிஞ்சது அவங்களால? ஒருவேளை செஞ்சுருந்தா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்குமா? இதை பற்றிய இதுதான் பதிவு தான் இந்த வீடியோ. விடாமல் பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், சைனாவுடைய பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். எந்த மாதிரி விஷயங்கள் வந்து வைரஸ் வந்து பரப்பப்பட்டதா அல்லது தப்பித்து விட்டதான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோக்களை போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை இப்போ கண்டிப்பாக பதிவு செய்வோம். சரி, இப்போ டாபிக் வருவோம். என்ன தான் நடக்குது சைனாவில்? எப்படி அதை வந்து திரும்பி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க? கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பார் வந்து சந்தேகப்படலாம். இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க, என்னப்பா அவங்க தானே கலப்பி விட்டது, அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாமலா அப்படின்னு பேசலாம். இன்னொரு வகை, இல்லைப்பா அவங்களையும் மக்கள் தொகை ஜாஸ்தி, இந்தியாவோட நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் அவங்க தான், வேர்ல்டே நம்பர் ஒன் பாப்புலேஷனில் இருக்கிறது அவங்க தான், ஜனத்தொகை நிறைய உள்ள கண்ட்ரி இந்தியாவோட ஜாஸ்தியாக இருக்கிறனால அவங்கள வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா மாதிரி உள்ள பல நாடுகளுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நான் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்கிறத பற்றி நம்ம பேச வரல. எப்படி வேணால் நீங்கள் எந்த இதில் உங்கள் தருணத்தில் தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது நமக்கு. மோட்டிவேஷன் நியூஸ் சேனலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவ் தெரியுது இந்த விஷயத்தில். அப்படி என்ன தான் வெற்றிக்கு காரணம்? வெற்றின்னு நான் சொல்கிறது வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருகிறது. இது வந்து நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் போட்டிருக்காங்க, பல விதமான இதில் கவர் பண்ணிடுவாங்க. நெட்டில் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். வூஹானில் இது வந்து கொரோனா வைரஸ் கண்ட்ரோல் செய்யப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு செய்தி வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம செகண்ட் வேவில் நிறைய பேர் இழந்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் அவங்க ஜாலியாக முடிச்சுட்டு முடிஞ்சிச்சுப்பா, கிளம்பலாம், வெக்கேஷன் போகலான்ற மாதிரி ஜாலியாக இருக்கானுங்க. எப்படி தான் இது பாசிபிள் அப்படின்னா தான் அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண வரேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான மேட்டர், அவங்க வந்து அவங்களுடைய விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. உடனே நம்ம ஆளுங்க கிளம்பி வந்துடுவானுங்க. சொல்லிட்டாங்களா, பார்த்தீங்களா இங்கே உள்ள யூனியன் கவர்மெண்ட்டு யாரையும் விடுறது இல்லை, அது இல்லைன்னு ஒரு பக்கம் பேசுவாங்க. ஆனால் மேட்ரே வேறு மாதிரி. இது பார்ட்டி இல்லை, இதில் வந்து அவங்க கம்யூனிஸ்ட்டு என்ன தான் சிபிஐன்னு சொல்லி அவங்க கம்யூனிஸ்ட் பெரிய லெவலில் இருந்தாலும், இது இந்த மாதிரி சக்ஸஸாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டது அவங்களால தான் இருக்குதுன்னா கூட, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் எங்கேயுமே சீனில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா வரவே இல்லை, சிபிசி வரவே இல்லை. ஆனால் அவங்க எப்படி வெற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது. நம்ம ஊரில் பஞ்சாயத்து, இப்போ உதாரணத்துக்கு இதே எடுத்துப்போமே, பார்லிமெண்ட் செட்டப், எம்பி கீழே எம்எல்ஏ, எம்எல்ஏக்கு கீழே யார் இருப்பாங்க, கவுன்சிலர், கவுன்சிலருக்கு கீழே இது வார்டு மெம்பரு, வார்டு மெம்பர் கொஞ்சம் கூட கிராம பக்கம் போனால் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து தலைவருக்கு கீழே சில கம்யூனிட்டிஸ் மாதிரி இருக்கணும். இப்போ கம்யூனிட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு கம்யூனிட்டி செட்டப்பை வச்சு தான் சைனா வந்து வின் பண்ணியிருக்கான். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இப்போ ஃபேஸ்புக் எடுத்துப்போமே, ஃபேஸ்புக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ கம்யூனிட்டி பேஸ்டு சோஷியல் மீடியா. ஸோ கம்யூனிட்டி பேஸ்டு சோஷியல் மீடியாவை வச்சு எவ்வளோ தூரம் ஃபேஸ்புக் உலக அளவில் வெற்றி கொண்டார்கள். கம்யூனிட்டி இஸ் வெரி ஸ்ட்ராங். நம்மளை மாதிரி இந்து கம்யூனிட்டி, முஸ்லீம் அந்த மாதிரி கதை கிடையாது. கம்யூனிட்டின்னு அவங்க சொல்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டி, ஒர்க்கிங் பீப்புள் ஒரு கம்யூனிட்டி, ஒயிட் கலர் ஒர்க்கர்ஸ் ஒரு கம்யூனிட்டி, டாக்டர்ஸ் ஒரு கம்யூனிட்டி, அந்த மாதிரி ஒரு ஆக்குபேஷன் பேஸ்டாவோ இல்லை அவங்களுக்கு ஒரு தேவைகளுக்கு தகுந்தாற் போல் இப்போ என்ஜிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில செட்டப்பை வச்சு தான் ரெசிடென்ஷியல்ஸ் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவில் டேர்ம் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன தான் சிபிசி அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா சப்போர்ட் கொடுத்தாலும், செயல்பட முழு எக்ஸிக்யூஷன் செயல்பாடு எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும்.
ஸோ கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டால் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ கம்யூனிட்டி மெம்பர்ஸும் இருப்பாங்க, நான் கம்யூனிட்டி மெம்பர்ஸும் இருப்பாங்க. நான் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஊஹானே எடுத்துப்போமே, ஊஹானில் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த பரவல் வந்துடுச்சுனாலே கேட் மாதிரி போட்டு தடுத்து எதுக்கு வர எங்கே வர நம்மால் நம்ம நம்ம ஊர் போலீஸ் செய்கிற வேலையெல்லாம் அவங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஊர் நான் குறை சொல்ல விரும்பல, ஆனால் இந்த நம்ம ஊர் போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா டீ சாப்பிட போயிடுவானுங்க. அந்த டைம் டீ சாப்பிட நம்மளால என்ன பண்ணுவானுங்க, டீ சாப்பிட போடுற இடத்துல கிளம்பிட்டானுங்கப்பா நம்ம இப்போ தான் டைம் எஸ்கேப் ஆயிடலாம்னு அப்படி எஸ்கேப் ஆகணுங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே இருக்கிற செக்கிங்லாம் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க, எவன் வந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. முடிச்சிட்டானா அவன் அந்த பர்டிகுலர் கேட் கீப்பருக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் வேற ஒரு கம்யூனிட்டி மெம்பர் வந்து டக்குன்னு இது பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்களா, சேஃபாக இருக்காங்களா, எந்த விதமான ஃபீவர் ஃப்ளூ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா, டெஸ்டிங் வீட்டுக்கு வீடு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பல்சரி டெஸ்டிங். டெஸ்டிங்னா டெஸ்டிங் தான், இது வந்து சும்மா டெஸ்டிங் வந்து டிக்ளேர்டு அன்டிக்ளேர்டு ஹைடடு அந்த மாதிரி எந்த ஃபிகரும் கிடையாது. இந்த விஷயங்கள் பல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றன, இது ஒரு பக்கம். மூணாவது, இப்படிலாம் பண்ணிட்டாங்க, யாராவது வெளியே வரணும் அப்படின்னா மெடிக்கல் தேவைகளுக்காக வரலாம், மற்றபடி வேறு எந்த தேவைகளுக்காகவும் அவர்கள் வர அவர்களை வர விட மாட்டார்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த டிசிப்ளின், ஒரு மக்கள் டயத்துலேருந்தே ஒரு டிசிப்ளினும், மக்கள் இதுலேருந்தும் அவங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதை இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் இதெல்லாம் வந்து பண்ணுற குரூப் தான் அந்த கம்யூனிட்டி. ஸோ இவங்க என்ஃபோர்ஸ் பண்ணின அந்த கம்யூனிட்டிஸ் மூலமாகத்தான் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கார்கள். உதாரணத்துக்கு ஊஹானை பற்றி சொன்னேன், ஊஹானில் எத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்காங்க தெரியுமா, கிட்டத்தட்ட 7148 கம்யூனிட்டிஸ் ஊஹானில் மட்டும், 7148. அப்போ நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு சிட்டிக்கும் ஆவரேஜாக ஒரு 7000 to 10000 இருக்குது அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி செட்டப்பை வச்சே அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்களால சரி செய்ய முடியும். இதுதான் வந்து அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு ரகசியம்னு சொல்லலாம், ஒரு சீக்ரெட். ஸோ இதை வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வீடு செக்கிங்கும் பண்ணுறாங்க, யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவங்கள செல்ஃப் குவாரண்டைன் இருக்க சொல்கிறாங்க, இருந்துட்டு எல்டர்லி அதாவது வயதானவர்கள் முதியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து தனியாக வந்து அவங்கள ஒதுக்கி அவங்களுக்கு வேண்டிய தேவைகளெல்லாம் கவனித்து அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிக் பர்சன்ஸை வந்து கம்யூனிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க, அவங்கள குவாரண்டைன் பண்ணிடுறாங்க. பலதரப்பட்ட இளம் வயதினர் யூத் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பார்ட்டி மெம்பர்ஸ், இந்த மாதிரி கம்யூனிட்டிஸுக்கு அவங்கள அவங்களே வாலண்டியர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து சைனாவின் இந்த வெற்றிக்கு ஒரு ரகசியம்னே சொல்லலாம். இப்போ நினச்சி பாருங்கள், நம்மளுடைய செட்டப்பில் ஒவ்வொரு பார்ட்டியும் அஃபெக்ட் பண்ணி இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா வேக்சின் நாங்கள் டைரெக்டாக இம்போர்ட் பண்ண முடியல, எல்லாத்துலேயும் வந்து ஒரு காஸ்ட், எல்லாத்துலேயும் ஒரு இம்போர்ட் டியூட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எது இருந்தாலும் தூக்கி போட்டுறது. நம்ம நான் என்ன சொல்ல வரேன், தப்பு இருக்கலாம், யாரோ இது கிரைசிஸ் சுச்சுவேஷனுங்க, லீடரே வந்து லீடர் தாங்க தப்பு, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் மொத்த கப்பலும் முழுக போகுது. ஸோ நம்ம வந்து என்ன வேலைக்கு ஆகிற மேட்டர் என்னென்னா, இப்போ என்ன நேராக பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் ப்ராப்ளம், எல்லா ஸ்டேட்டும் கோஆப்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டின்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்துல வரணும், இதுதான் ஒரு விஷயம். மோரோவர் இந்த வீடியோ மூலமாக நான் எல்லாருக்கும் தெரிவிக்க நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி கம்யூனிட்டி செட்டப்ஸையும் வந்து நம்ம இதில் பண்ணலாம், ஆனால் டிசிப்ளின் வேணும். டிசிப்ளினுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன், எனக்கு தோன்ற ஒரு ரஃப் ஐடியா, இதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறது நான் வந்து உங்ககிட்டயே விட்டுடுறேன். மெயினான மேட்டர்னா அவங்க மிலிட்ரிஸ் இருக்காங்க, மிலிட்ரிஸ் மூலமாக இப்போ டிஆர்டி போல் ஒரு புது இது கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி சில வேக்சின்ஸுக்கும் டேப்லெட்ஸுக்கும் செலவு பண்ணுற அந்த டைம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சில பேர் இப்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஆளை வந்து இப்போ சோல்ஜராக ஒரு வீட்டில் ஒருத்தர் மீனிக்கு நாட்டுக்காக போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன் இதில் இப்போ ட்ரீட் பண்ண முடியாது, ஏன் ட்ரீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க போய் செஞ்சாங்கன்னா அது மூலமாக ஒரு கம்யூனிட்டி ஃபார்மேஷன், டிசிப்ளின் கம்யூனிட்டி ஃபார்மேஷன் எய்டட் பை நம்ம மிலிட்ரி வந்ததுன்னா நல்ல ஒரு இது கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து யாராவது விரட்டலைன்னா வேலை நடக்காது, மிலிட்ரிக்கு அது எப்படி விரட்டி வேலை வாங்கணும்னு கரெக்டாக தெரியும், டிசிப்ளினாக கரெக்டாக வைப்பானுங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சம் இது இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஒரு டிசிப்ளின்டு பீப்புளை கொண்டு வந்துட்டோன்னா அவங்கள வச்சு மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியதும் ஒரு சொல்யூஷன். இப்போ தேர்ட் வேவ் இருக்குது, அடுத்து எவ்வளோ வேவ்ஸ் வரும்னு தெரியாது, கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு இதுவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. பார்க்குறவங்க நல்லா நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு ஏன்னா சைனாவில் இந்த மாதிரி வந்ததா, நீங்களும் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள் நிறைய, நான் வந்து தனியாக ஏதோ புதுசாக நானே சொல்கிற ஐடியாவோ இல்லை எதுவோ கிடையாது, இந்த விஷயம் இன்டர்நெட்டில் உள்ளது, தேடி பார்த்து நீங்களே படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இதை தான் நான் சொல்ல வர மெசேஜ்.
கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்ட்ஸை நிறைய போடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சும்மா லைக் ஷேர்ன்னு மார்க்கெட்டிங் மேட்டர் இல்லைங்கிறது, இது வந்து உண்மையான ஒரு விஷயம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.